வணக்கங்க. இன்னைக்கு கோதுமை பிஸ்கெட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, மைதா பிஸ்கெட் மாதிரியே. பாருங்க, இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அது 1/2 கப்பு அரைச்சா 1 1/4 கப்பு சர்க்கரை வரும். பாருங்க, 1/2 கப்பு சர்க்கரை 1/4 கப்பாக இருக்குது அரைச்சோடனே. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். பட்டரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி இதை உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது கடாயில் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கையில். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு, பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கனால ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த பிஸ்கெட் சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும், ஸ்மூத்தாகவும் இருக்கணும், அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கணும். இப்போ அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கணும். ஆனால் ரொம்ப மெலிசால கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இப்போ இது லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மொத்தம் இருக்கணும், இந்த மொத்தத்தில் இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லாட்டி மேலே வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். நல்லா அந்த மாதிரி பெரட்டி கொடுத்து வேக வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு பக்கம் வேகம் ஒரு பக்கம் வேகாமல் ஆகிடும். லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம், போதும் இந்த கலரு. பாருங்க, கலர் இப்படி இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் தெரிக்கும் பார்த்து போடுங்க. பாருங்க, சூப்பரான கோதுமை மாவுல பிஸ்கெட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.